குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது அடிப்படை கடமைகள் நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4A கீழே வரும். அதோட ஆர்டிகிள்ஸ் 51A-7 51A-7K வரைக்கும் இருக்குது. மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் நமக்கு இருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ அடிப்படை கடமைகள் உருவாக்கப்படவில்லை. இதோட உருவாக்கம் எப்போ நடந்துச்சுன்னா, குடிமக்களின் நடத்தை நெறிமுறைகளை நிறுவுவதற்கும் அரசியலமைப்பின் லட்சியங்களை மேம்படுத்துவதற்காகவும் தான் அடிப்படை கடமைகளை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருப்பாங்க. இந்த அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அறிமுகப்படுத்தப்பட்ட சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் சேர்த்துருப்பாங்க. நம்ம கமிட்டி அந்த கமிட்டி வந்து அடிப்படை கடமைகளை அறிமுகம் செய்தப்போ மொத்தம் 8 கடமைகளை தான் இவங்க பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அமெண்ட்மெண்ட்டில் மொத்தம் 10 கடமைகளை கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியாக அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது 11th கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டது 6-14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. இதை வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002 இது மூலயமா தான் 11th அடிப்படை கடமையாக சேர்த்துருப்பாங்க. நம்மளோட அடிப்படை கடமைகள் பெறப்பட்ட நாடு ரஷ்யா. நம்ம அடிப்படை கடமைகளில் உள்ள சட்ட சிக்கல்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி தான் வர்மா கமிட்டி, இயர் 1999. ஓகேவா? அடிப்படை கடமைகள்னால் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் நமக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அதில் முதல் கடமை 51A-7 அரசியலமைப்பின் படி நடத்தலும் அதன் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளை மதிப்பதுடன் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அபைடு அப்படின்னா கடைபிடித்தல், பின்பற்றுதல். நம்ம தேசிய கொடியை மதிக்கிறது, தேசிய கீதத்தை பின்பற்றுதல். ஸோ ஏ ஃபார் அபைடு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக 51A-7B நம் நாட்டு சுதந்திர போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உயர்ந்த நோக்கங்களை போற்றி பின்பற்ற வேண்டும். இது 51A-7B. அடுத்ததாக 51A-7C தேசத்தின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்தல். இது எப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னா, சி வந்து ABCDல தேர்ட் லெட்டர். இதில் நமக்கு மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. ஸோ 51A-7C தேசத்தின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்தல். அடுத்து 51A-7D தேவைப்படும் நேரங்களில் நாட்டை பாதுகாக்கவும் சேவை செய்யவும் முன்வர வேண்டும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, டி ஃபார் டிஃபெண்ட், பாதுகாக்கவும். ஸோ டிஃபெண்ட் 51A-7D தேவைப்படும் நேரங்களில் நாட்டை பாதுகாக்கவும் சேவை செய்யவும் முன்வர வேண்டும். அடுத்தது 51A-7E மதம், மொழி, சாதி வேறுபாட்டை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் உருவாக்க வேண்டும் மற்றும் பெண்களின் கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களை கைவிட வேண்டும். இதுதான் 51A-7E. அடுத்து 51A-7F நமது பன்மைத்துவ பண்பாட்டின் சிறந்த மரபினை பாதுகாக்க வேண்டும். அடுத்து 51A-7G இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜி ஃபார் க்ரீன், இயற்கை வளங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும், பச்சை பசுமையாக. ஸோ 51A-7G வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து 51A-7H அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் 51A-7H. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹியூமனிட்டி, மனிதநேயம். ஸோ ஹெச் ஃபார் ஹியூமனிட்டி இதுதான் இதோட கீவேர்டு. அடுத்து 51A-7I பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். இது 51A-7I. அதுக்கப்புறமா 51A-7J நமது நாடு பல சாதனைகளை படைக்கவும் முன்னேற்றம் அடையவும் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். ஜே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து நம்ம நாடு பல முன்னேற்றங்கள் அடையணும், சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். ஸோ 51A-7J ஏபிஜே நமது நாடு பல சாதனைகளை படைக்கவும் முன்னேற்றம் அடையவும் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். அடுத்து 51A-7K 6-14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. கே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குழந்தைகள். ஸோ கிட்ஸ்.
கே ஃபார் கிட்ஸ். ஸோ 6 to 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. இதுதான் 86வது சட்டத்திட்டம் 2002 மூலம் சேர்க்கப்பட்ட கடைசி, அதாவது 11வது அடிப்படை கடமை. முக்கிய குறிப்புகள்: அடிப்படை கடமைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. அடிப்படை கடமைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல. இன்றைக்கி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.